ஷவர்மா சாப்பிட பயமா, வாந்தி பேதி வந்துவிட்டால் உடனே என்ன செய்யணும்? ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. ஏதேனும் உணவு சாப்பிட்டதும் வாந்தி பேதி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் சில டிப்ஸுகளை சொல்லியிருக்கிறார். ஷவர்மா சாப்பிட்டு மாணவி பலி, பிரியாணி சாப்பிட்டு இளம்பெண் பலி, இப்படியெல்லாம் செய்திகள் வரும்போது நிச்சயம் இதை படிக்கும் பொது மக்களுக்கு ஷவர்மா ஏதோ உயிரை கொள்ளும் விஷயம் போன்றும், பிரியாணி சாப்பிட்டாலே பிரச்சனை தான் என்பது போலும் ஒரு தவறான எண்ணத்தை இந்த செய்திகள் விதைக்கின்றன. ஆனால் இந்த உணவு பதார்த்தங்கள் மீதோ, அதன் செய்முறை மீதோ, அதில் சேர்க்கப்படும் சேர்மானங்கள் மீதோ எந்த பிரச்சனையும் இருப்பதில்லை. மாறாக மனிதர்கள் நாம் கொண்டிருக்கும் அதீத பேராசை காரணமாக ஒரு நாள் மிஞ்சும் சமைக்கப்பட்ட உணவை அப்படியே அடுத்த நாளைக்கு கொண்டு சென்று விற்க நினைக்கும் சில மனிதர்களால் தான் இந்த உணவுப் பொருட்கள் கெட்ட பெயரை வாங்குகின்றன. மாமிசம் சேர்த்து சமைக்கப்படும் உணவுகளை அன்றன்றே சாப்பிடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக அவற்றை அடுத்த நாள் கொண்டு செல்லும் போது நோய் கிருமிகள் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம். நாம் உண்ணும் உணவை நன்றாக சமைத்து உண்ண வேண்டும். அதிலும் மாமிசம் சேர்க்கப்பட்ட உணவுகள் நன்றாக சமைக்கப்பட வேண்டும். சேமித்து வைக்க வேண்டும் என்றால் முறையான குளிரில் பராமரிக்க வேண்டும். கடைகளில் வாங்கி உண்ண வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் நல்ல தரமான உணவை தயார் செய்து விற்கும் கடைகளில் கொஞ்சம் பணம் அதிகம் செலவானாலும் பரவாயில்லை என்று அதனை வாங்கி உண்ண வேண்டும். உண்ணும் கடைகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கலாகாது. ஒரு இடத்தில் தவறு நேர்ந்துவிட்டால் அனைவரையும் தவறானவர்களாக நினைத்துவிட முடியாது. அதே சமயம் நாம் உணவு உண்ணும் இடத்தின் தரத்தை சிறிதாவது ஆய்வு செய்து உண்ண வேண்டியது நமது கடமை. உணவினால் ஏற்படும் நோய் உண்டாகுமானால் சுய மருத்துவம் செய்து காலம் தாழ்த்தாமல் மருத்துவ உதவியை நாடுவது உயிரை காக்கும். வாந்தி பேதி போன்றவை ஏற்பட்டால் காலதாமதம் செய்யாமல் சிகிச்சை பெறுவது அவசியம். தீவிர பாக்டீரியா தொற்று ஏற்படுமாயின் அதற்குண்டான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உடனே வழங்கிடுவது அவசியம். கூடவே அதீத நீரிழப்பையும் தாது உப்புகளின் மாறுபாட்டையும் சரிசெய்ய இரத்தநாளம் வழி திரவங்கள் ஏற்றுவதும் அவசியம். முடிந்தவரை வீட்டில் சமைத்து உண்போம். வெளியில் உணவு உண்ணும் இடத்தை தேர்ந்தெடுத்து உண்போம். உணவினால் ஏற்படும் தொற்றுகளுக்கு உடனடியாக மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுப்போம். சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.